பிக் போக்கஸ் பகுதியில் மிக முக்கியமான டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதிமுக நேற்று பிரதான கட்சிகளோட கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில புதிய தமிழகம் கட்சிக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. எஸ்டிபிஏ கட்சிக்கு தொகுதி 1 தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் கட்சித் தலைவர்கள் கையெழுத்திட்டு தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்காங்க. இந்த நிலையில இதை பற்றி பேசுவதற்காக நம்முடன் இணைகிறார் அதிமுகவுடைய முன்னாள் எம்பியும் தற்போது அதிமுகவுடைய தென் சென்னை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடியவருமான திரு ஜெயவர்தன் இணைகிறார். அவரை வரவேற்கலாம். சார், வணக்கம். அதிமுகவுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல 15 புதுமுகங்கள் அதிமுக தரப்புல முதல் முறையா தேர்தல் களம் காண்றாங்க. நீங்க தான் ஒரே சீனியர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்ல முடியும். மனமார்ந்த வாழ்த்துக்கள் வெற்றி பெறுவதற்கு நியூஸ் 18 தரப்புல இருந்து. சோ, புதுமுகங்கள் தேர்வு அப்படின்றது எப்படி நடைபெற்றது? வாரிசு அடிப்படையில உங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு உங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டதா? சோ, ரெண்டு கேள்வி. வணக்கங்க அனைவருக்கும். ரெண்டு கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. புதுமுகங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எப்பொழுதுமே புதுமுகங்களுக்கு, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நான் 26 வயதுங்க. எம்டி ஜென்ரல் மெடிசன் படிச்சுட்டு இருந்தேன் நான், ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜில். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை அழைத்து, நீ வந்து தேர்தலில் போட்டிடணும், என்ன தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று என்னிடத்துல கேட்டாருங்க. நான் வந்து வடச்சனைன்னு சொல்லும்போது புரட்சி தலைவி, நான் வந்து அம்மா தொடர்ந்து கேட்கறதுனால நான் வடச்சனைன்னு சொன்னாங்க. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நான் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அந்த தொகுதி வந்து யூஸ்வலாக வடச்சனை சிபிஎம்முக்கு கொடுத்துருவாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையக்கூடாது என்பதற்காக எனக்கு டென்ஷனை கொடுத்து என்னை வெற்றி பெற வைத்தாங்க. ஒரு இளைஞனாக 26 வயசில் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஏதாவது ஒரு பார்ட்டி தமிழ்நாட்டில் 26 வயது இளைஞனுக்கு கொடுத்துருக்கிறாங்க என்று கேட்டால் அதுதான் இல்லைங்க. ஸோ, பாராளுமன்றத்தில் என்னை 26 வயதில் என்னை வந்து அனுப்புனாங்க. அந்த வகையில் தான் தொடர்ந்து இளைஞர்களுக்கு அதி முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போ கூட யங்ஸ்டர் சேலம்ல போட்டியிடக்கூடியவர், அவருக்கு வந்து 32 வயது ஆகின்றது. எனவே கழகத்துக்காக இரவுகள் பாராமல் உழைத்து, வயது வித்தியாசம் பாராமல், யார் வேண்டுமானாலும் பொறுத்தவரையில இந்த கழகத்துல முழு உழைப்பை தருகின்ற பொழுது அவர்களுக்கு வாய்ப்பு தரப்பட முடியும். இன்னொன்று, வாரிசு அரசியலுக்கு ஏற்கனவே நான் சொன்னதில், முன்னாடி சொன்னதில் அந்த வயதுக்கான விஷயத்தில் நான் முழுதாக சொன்னபோது அதிலே வந்து வாரிசு அரசியல் அடிபட்டு போகின்றது. ஏனென்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்களே எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. 5 வருஷம் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். அதுக்கப்புறம் எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்கள், பொதுச் செயலாளர் அவர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ மீண்டும் வாய்ப்பு எனக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்கள் பணி ஆற்றுகின்ற வாய்ப்பை கொடுத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்து. இந்த முறை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி, எல்லாருமே ஹெவி வெயிட் சாம்பியன்ஸை களமிறக்கியிருக்காங்க. புதுமுகங்கள் ஒரு பக்கம், கூட்டணி பலம் இல்லாத அதிமுக தற்போது புதுமுகங்களை முன்னிறுத்தி தேர்தலில் ரிஸ்க் எடுக்கிறாங்களா? அப்படி நம்ம பார்க்க முடியாது. இப்போ எலெக்ஷன் ஒர்க் என்று சொல்லுகின்ற பொழுதுங்க, கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னதாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு பூத் வைஸாக 19 நபர்களை நியமித்து, பூத் கமிட்டியெல்லாம் அமைத்து, அதற்கு ஒரு பொறுப்பாளர்களை நியமித்து, மாவட்டம் தோறும் அவர்களெல்லாம் கண்காணித்து, இப்போ நாளும் கோயம்புத்தூர் இன்சார்ஜிங்க அங்கே ஒரு 30 நாள் கிட்டத்தட்ட தங்கி கழக பணி ஆட்டினோம். பூத்தெல்லாம் வெரிஃபை பண்ணும், அங்கே நிறைய மீட்டிங்ஸை கண்டக்ட் பண்ணும். இப்படி தான் கழகத்தை பொறுத்தவரை வளர்ச்சி பெறுகின்றதுங்க. ஸோ, யார் வேட்பாளராக அறிவித்தாலும் சரி, அந்த தொகுதியில் அடிப்படையாக இருக்கக்கூடிய வெற்றிக்கான அனைத்து விஷயங்களும் பொறுத்தவரையில் பூர்த்தி செய்யப்பட்டது. அதனால் அந்த வேட்பாளர் அங்கே அறிவிக்கப்படுகின்ற பொழுது வெற்றி பெறுவது 100% சாத்தியமாகின்றதுங்க. அந்த வகையில் தான் இளைஞராக யார் அறிவிக்கப்பட்டாலும் சரி, தொகுதிக்கு புதியவராக யார் அறிவிக்கப்பட்டாலும் சரி, அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதுங்க. திமுக அவங்களுடைய சாதனையை சொல்லி வாக்கு சேகரிக்கிறாங்க. 2019 பிரதமர் நரேந்திர மோடியை முன்னிறுத்தி அதிமுக வாக்கு சேகரிச்சது. இந்த முறை பாஜக இருந்து அதிமுக தனியா பிரிஞ்சிருக்கு. அதிமுக எதை முன்னிறுத்தி வாக்காளர்கிட்ட வாக்கு சேகரிக்க போறீங்க? உங்களுடைய வெற்றி வியூகம் என்ன? ஏற்கனவே நீங்கள் ஒரு பழைய கேள்வி கேட்டீங்க, அதில் வந்து இத்தனை முனை போட்டி என்று சொன்னீங்க. திராவிடம் வெர்சஸ் திராவிடம் தான் போட்டி என்று பல தலைவர்கள் வந்து சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்குங்க, இது தமிழ்நாட்டு களம் என்பது திராவிடம் வெர்சஸ் திராவிடம் என்பது இல்லாமல் மற்ற பிளேயர்ஸ் யாருமே அதுக்குள்ளே இல்லைங்க. ஆனால் திராவிடம் என்று திராவிடம் சொல்கிறதுக்கு பதிலாக, வெர்சஸ் திராவிடம் என்று சொல்கிறதுக்கு பதிலாக எப்படி அதை காயின் பண்ணலாம் என்று சொன்னால், நல்ல சக்திக்கும் தீய சக்திக்கும் இருக்கக்கூடிய வாருங்க. நல்ல சக்தியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி என்று எங்களுடைய இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கூறுவாருங்க.
ஸோ நல்ல சக்தி வெர்சஸ் தீய சக்தி தான் எப்பொழுதுமே களம் பொறுத்த வரல, வார் பொறுத்த வரலங்க. நாங்கள் வந்து பாஜகவோட கூட்டணி இருந்தோம் 2019 தேர்தலில். கட்சியை பொறுத்தவரையில் ஒரு தெளிவான முடிவு, பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என்ற தெளிவான அந்த முடிவு எடுத்து 2024, அதிலும் குறிப்பாக எங்களுடைய எடப்பாடி கே பழனிசாமி தீர்க்கமான முடிவாக 2024 மட்டும் இல்லை 2026 தேர்தலும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லியிருக்கின்றாங்க. ஸோ நாங்கள் களத்தில் மக்களுடன் கூட்டணி வைத்து இந்த தேர்தலை சந்திக்கின்றோம். மக்கள் பொறுத்தவரையில் தெள்ளத்தெளிவாக இருக்கின்றார்கள், ஏன் எங்களுக்கு வாக்களிக்கணும் என்கிற விதத்தில் தெளிவிப்பு, ஏன் தொகுதி எடுத்துக்கிட்டீர்கள் என்று சொன்னாலும் கூட எதற்காக எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்று திமுக மீது மிகப்பெரிய அதிருப்தி தமிழகம் முழுவதும் நிலவி கொண்டிருக்கின்றது. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, அத்தியாவசிய பொருட்களுடைய விளைவு, பால் விலை உயர்வு என ஒட்டுமொத்தமாக மக்கள் விரோத நடவடிக்கையில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியின் மீது ஒரு அருவக்கத்தக்க வகையில அவருடைய எண்ணம் இருக்கின்றது. நல்ல சக்திக்கும் தீய சக்திக்குமான போட்டி தேர்தல் அப்படின்னு சொல்றீங்க, பாஜக எந்த சக்தியில நீங்க சேர்ப்பீங்க? திரு ஜெயவர்தன் இங்க பொருட்படுத்தவே வேணாங்க, அது ஒரு சக்தினே சொல்ல முடியாதுங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொருள் அடிப்படையாக இங்க ஒவ்வொரு வார்டிலையும் அவங்களோட பிரசன்ஸ் இல்லைங்க. இங்க ஒரு பெரிய பிம்பத்தை வந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில இங்க உருவாக்குறாங்க, ஒரு பெரிய பபுள் எல்லாம் உருவாக்குறாங்கங்க. ஆனா அடிப்படையாகவே அவர்களுக்கு வார்டு ரீதியாக ஊராட்சி ரீதியாக அவர்களுக்கு நிர்வாகிகள் இல்லை, ஆனால் களத்தில் அவங்க இல்லவே இல்லைங்க. அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. அந்த பபுள் பொறுத்தவரை எப்பவுமே பேர்ஸ்ட் ஆயிடுவாங்க, அந்த பபுள் பேர்ஸ்ட் ஆக போது அவங்களுடைய ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்களுக்கு தெரிய போதுங்க. டிடிவியும் ஓபிஎஸும் பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்காங்க, பாமகவும் பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. சோ இதை எப்படி பபுள் அப்படின்னு சொல்ல முடியும்? பாருங்க, நாங்கள் டிடிவியோ இல்லை ஓபிஎஸ் அவர்களை பற்றி பேசுகிறதே கிடையாதுங்க, பொருட்படுத்துறதே கிடையாது. அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்றங்களும் அவங்களுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்கிறதே விட்டுட்டோம் நாங்கள். அவங்க கட்சிக்கும் அவர்களுக்கும் சம்மந்தம் இல்லை, அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் அவர்களுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. ஸோ அதனால் அவர்களை பற்றி பேசுகிறதும் நாங்கள் கிடையாதுங்க. அவங்க வந்து பாஜக அவங்களோட விருப்பங்க, யார் கூட வேணாலும் அவங்க கூட்டணி வச்சுக்கலாம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அந்த கூட்டணி மக்களிடையே அது எடுபட்டிருக்கிறேன் என்று சொன்னால் எடுபடவில்லை, ஒரு பொருட்டாகவே மக்கள் எடுத்துக்கொள்ளவில்லைங்க. அதனால அந்த அவங்க வாக்கு சதவீதம் எக்காரணத்துக்கொண்டும் உயரப்போவது கிடையாது. அடிப்படையாக அவர்களுக்கு ஒவ்வொரு வார்டிலையும் அவர்களுக்கு வந்து உறுப்பினர்களோ இல்லை வேலை செய்யக்கூடியவர்களோ இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு மாயத்தோட்டம் உருவாக்கினாலும் கூட எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக அவர்களோட வாக்கு சதவீதம் தெரியாதான் போகுது. முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருடைய வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்னைக்கு சோதனையை தொடங்கியிருக்காங்க. இந்த சோதனை சொல்லக்கூடிய செய்தியை அதிமுக எப்படி புரிந்து கொள்ளுது? எப்பொழுதுமே பாஜக பொறுத்தவரையில் எந்த விதத்திலாவது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணிக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தது. அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் தெள்ள தெளிவாக சொல்லியது, நீங்கள் எந்த கதவு திறந்து வைத்தாலும் சரி அனைத்து கதவுகளும் மூடப்பட்டது, நாங்கள் எங்களோட வழியை நாங்கள் பார்த்துட்டு போகிறோம் என்ற விதத்திலே தான் நாங்கள் இருந்திருக்கின்றோம். கூட்டணி அமையவில்லை என்பதற்காக எங்களை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் எல்லாமே கையில் வச்சிருக்குங்க, அதை வைத்து மிரட்டி பார்க்கலாம் என்று நினைக்கின்றது. ஆனால் இதற்கெல்லாம் அஞ்சுகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாதுங்க. அஞ்சுவதற்கு யாது ஒன்றுமில்லை, அஞ்ச வருவரும் இல்லை என்ற அப்பர் பெருமான் எங்கள் திருநாவுக்கரசர் சொன்ன வரிகளுக்கு ஏற்ப தான் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தினாங்க. அந்த வழியிலே தான் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கடைக்கோடி தொண்டனிலிருந்து எல்லாமே அவர்கள் வழி வந்திருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய பயிற்சி மாணவர்கள். அந்த வழியில் நாங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் எதிர்கொள்வோங்க. அதிமுக 2026 நான் யாருன்னு காட்டுவேன், எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா அவர்கள் சொல்றாங்க. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? சுருக்கமா பதில் எதிர்பார்க்கிறேன். நாங்க டிடிவி தினகரனோ இல்லை ஓபிஎஸோ அவர்கள் சார்ந்திருக்கக்கூடியவர்களோ அவர்களுக்கு உண்மையாகவே அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக யாரோட செய்தி தொடர்பாளராக இருந்தாலும் சரி நாங்கள் பதில் சொல்வதே இல்லை, ஏனென்றால் பொருட்டாக நாங்கள் கருதுவது இல்லைங்க. இப்ப அதிமுக மெகா கூட்டணி அமைக்க விரும்பிச்சு, இப்ப வந்த கட்சிகளோட கூட்டணி அமைச்சிருக்கா, இந்த பலம் போதுமா? எந்த இடத்துக்கு போட்டி போடுறீங்க? முதல் இடத்துக்கா, இரண்டாம் இடத்துக்கா, மூன்றாம் இடத்துக்கா? நீங்கள் தேர்தல் முடிந்தது பின்னால் நீங்கள் பார்ப்பீங்க, அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றத்திற்கும் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி இந்த தேர்தல் வந்து கண்டிப்பாக அது கிடைக்கும். மக்கள் மத்தியில் ஏற்கனவே சொன்னது போல மிகப்பெரிய அளவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அதிருப்தி இருக்கின்றது, அது தெள்ள தெளிவாக தெரிகின்றது. அதனால் முதல் இடம்
அதிகமான வாக்கு சதவீதம் நாங்கள் தான் கண்டிப்பாக பெறுவோம். நாங்கள் எதிர்பார்க்கிறது 50% வாக்கும் எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்ற விதத்திலே நாங்கள் கணக்கு பணி ஆட்டிக்கொண்டிருக்கிறோம், நம்பிக்கையுடன் இருக்கின்றோம். மக்களோட தாங்க நாங்கள் கூட்டணி வச்சிருக்கோம், மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றங்க. ஸோ கூட்டணி பலம் இதையெல்லாம் தாண்டி மக்களுடைய எழுச்சிக்கு முன்னாடி கண்டிப்பாக அனைத்து இந்திய அனாதரப்பட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். ஓகே, இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை தொடர்பாக உங்களுடைய பார்வையை எங்களோட பகிர்ந்துகிட்டேன். உங்களை வருகைக்கும் கருத்து பேருக்கும் மிக்க நன்றி திரு ஜெயவர்தன். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியை பார்க்கலாம்.